வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாரத் பென்ஸுடைய 1917 அப்படிங்கிற மாடலுடைய ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாரத் பென்ஸுடைய 1917 மாடலில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேபின் வந்து பார்த்தீங்கன்னா டே கேபின் ஆர் ஸ்லீப்பர் கேபின் ரெண்டு டைப்பில் வந்து கேபின் வந்து கிடைக்குது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கேபின் அண்டு சேசஸ் மாடலும் இருக்குது. அதுக்கப்புறம் கேபின் வித் லோட் பாடி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லோட் பாடியோடைய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டைப்பில் இருக்குது. 20 ஃபீட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் 22 ஃபீட்டில் இருக்குது, 24 ஃபீட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் 31 ஃபீட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 டைப்பில் வந்து லோட் பாடியோடைய லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் பார்த்திங்கன்னா 4D34i அப்படிங்கிற 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் 168 ஹார்ஸ் பவர். டார்க்கு பார்த்திங்கன்னா 520 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கான சிசி 3900cc, BS6 OBD2 மாடல். நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸ்ன்னு பார்க்கும்போது G85 அப்படிங்கிற கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 கியர் வந்து ஃபார்வேர்டு, 1 கியர் வந்து ரிவர்ஸு. கிளச்சோடைய டயா பார்த்திங்கன்னா 362 Nm கிளச் டயா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்டரோட டக்கு, BS6க்கான ஈட்ஸ் யூனிட்டு, சைலன்சர். வண்டிக்கான டயர் 295/90 R20க்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க, ரேடியல் டயர். நெக்ஸ்ட்டு ஆட்ப்ளூக்கான டேங்க்கு, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பில் இருக்குது. 43 லிட்டரில் இருக்குது, அப்புறம் 36 லிட்டர் அப்படின்னு ரெண்டு டைப்பில் இருக்குது. டீசல் டேங்க்கு ரெண்டு டைப்பில் இருக்குது. 215 லிட்டரில் இருக்குது, அதுக்கப்புறம் 380 லிட்டர் அப்படின்னு ரெண்டு டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டியுடைய ஜிவிடபிள்யூ பார்த்திங்கன்னா 18500 kgக்கான ஜிவிடபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க. பேலோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 டன்னுக்கான பேலோடு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6-7 km/L வந்து கொடுக்குது. இந்த வண்டியுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு லிமிட் பார்த்திங்கன்னா 80 km/h வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் LED-க்கான டைல் லாம்ப் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 ரிவர்ஸ் பார்க்கிங்க்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வண்டிக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு டைப்பில் வந்து இருக்குது. 1 275 mm, அதுக்கப்புறம் 273 mm அப்படின்னு ரெண்டு டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்பில் இருக்குது. 5100 mm, அதுக்கப்புறம் 5900 mm, அதுக்கப்புறம் 6700 mm அப்படின்னு 3 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டர்னிங் சர்க்கிள் டயாமீட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பில் இருக்குது. 17.3 மீட்ரு, அதுக்கப்புறம் 19.3 மீட்ரு, அதுக்கப்புறம் 22.6 மீட்ரு அப்படின்னு 3 டைப்பில் வந்து இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்லாம் வந்து உங்களுக்கு பாடியோடைய அகலத்தை பொறுத்து தான் மாறுது. அதுக்கப்புறம் 24 வோல்ட்டுக்கான ரெண்டு பேட்டரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. கேபின் லிஃப்ட்டு பம்ப்பு, கூலண்டு டேங்க்கு. இப்போ இன்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. பாரத் பென்ஸோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில். மீட்ரு போர்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாகுக்கான மீட்ரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் விண்டோக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல் சுவிட்சு, அதுக்கப்புறம் இன்ஜின் பிரேக்குக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா லைட் கண்ட்ரோலுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் பிரேக் பட்டன், அதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் அசாட் லேம்புக்கான பட்டன், ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன். இதில் பார்த்திங்கன்னா டாப்பில் உங்களுக்கு FM-க்கான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமராக்கான செட்டப்பு, AC-க்கான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி சுவிட்சு கொடுத்துருக்காங்க. 24 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6 கியருக்கான கியர் ராடு வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டின்னு பார்க்கும்போது இந்த வண்டிக்கான வாரண்டி பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கான வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டிக்கான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 28 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 32 லட்சம் வரைக்கும் வரும். பின்னாடி உங்களுக்கு ஸ்லீப்பிங்க்கான பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபயர் எக்ஸ்டென்ஷனு, இந்த சீட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோல்டு வந்து பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இதில் வந்து உங்களுக்கு பாட்டிலுக்கான ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாக்கபிள் க்ளோ பாக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் வந்து நல்லா வந்து லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து எந்த ஒரு பெயினும் வந்து ஏற்படாது. அதுக்கப்புறம் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்குக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த பாரத் பென்ஸோடைய 1917 மாடலுடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.